வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அபார வெற்றி அடைஞ்சது மட்டும் இப்போதைக்கு முக்கியம் இல்லை. அடுத்து ஜனவரியில் நடக்க போற இரண்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அட்லீஸ்ட் இப்போ ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று மற்றொரு ஆட்டம் டிரா பண்ண மட்டும்தான் இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸுக்கான ட்ரோஃபியையும் நம்ம இந்திய அணி கைப்பற்ற முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிசிசிஐ ஜனவரி 7ஆம் தேதி சிட்னியில் துவங்க போகிற 3ஆவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இப்போ இந்த 2ஆவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலும் சில பிளேயர்களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை இந்த 3ஆவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம பிசிசிஐ அவங்க இப்போ கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 2ஆவது டெஸ்ட் மேட்ச்ல விளையாண்ட எந்தெந்த பிளேயர்கள் 3ஆவது டெஸ்ட் மேட்ச்ல இருந்து வெளியேறாங்க, அவங்களுக்கு பதிலாக எந்தெந்த பிளேயர்கள் உள்ள வர்றாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள்லையுமே ஓப்பனரா மிகப்பெரிய அளவில் சொதப்பியிருந்த மயன் அகர்வால் அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறமா புஜாரா இல்லனா விஹாரி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக நம்ம கே.எல். ராகுல் அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கப்புறமா போலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அணி தற்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உமேஷ் யாதவ் அவருக்கு காயம் ஏற்பட்டு இப்ப அவரு வெளியேறிருக்கிறதால அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவரு இல்லனா சைனி விளையாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல சைனி ஏற்கனவே ஒரு நாள் போட்டிகள்லயே மிகப்பெரிய அளவுல சொதப்பிருக்கிறதால கண்டிப்பா உமேஷ் யாதவ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவர் தான் விளையாடுவாரு அப்படின்னு நேத்து நம்ம இந்திய அணி ஜெயிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தகவலும் தற்பொழுது சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு வருது. சோ இப்போ இந்த 3 பிளேயர்கள் கொண்ட நம்ம இந்திய அணியின் டீம் 11 ஸ்குவாட் என்ன அப்படின்னு பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்த டீம் 11 தான் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 7ஆம் தேதி சிட்னியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட போகிற 3ஆவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து களம் இறங்க போகிற 11 பிளேயர்கள் அப்படின்னு இந்த தகவல் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா வெளியாக துவங்கியிருக்கு. ஸோ இப்போ இந்த டீம் 11 ஸ்குவாடை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே போல் இந்த டீம் 11 ஸ்குவாடை கொண்டு அடுத்து விளையாட போகிற 2 ஆட்டங்கள்லையுமே ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி நம்ம இந்திய அணியால் ட்ரோஃபியை வெல்ல முடியுமா? இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.